உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. கார்த்திகை, கார்த்திகை மாதம் அப்படின்னாலே திருவண்ணாமலையுடைய கார்த்திகை தீபம்ன்றது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக போய் தரிசிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதோட சிறப்பு பதிவாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் விக்கிரகம் பஞ்சலோகத்தில் வந்திருக்கு. திருவண்ணாமலை அப்படின்னாலே வந்து எங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து கனெக்டடாக உண்டு. எங்கள் மாமனார் இங்கே சென்னையில் தான் எங்களோட ஃபேமிலி இருக்குது. எங்கள் மாமனார் வந்து கடந்த 40 வருடமாக திரு அண்ணாமலை அண்ணம் பாலிப்பு குழுன்னு சொல்லி கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக 40 வருஷமாக திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கார். அவர் மிகப்பெரிய தொண்டு. கிட்டத்தட்ட 18 கல்யாண மண்டபத்தில் தீபம் ஏற்றி உடனே மகேஸ்வர பூஜை நடக்கும். மகேஸ்வர பூஜை அப்படின்னா சிவ தீட்சை எடுத்து அத்தனை பேரையும் உட்கார வச்சு முதல்ல அவங்கள சிவபெருமானாகவே பாவித்து ஒரு சுவாமிக்கு எப்படி நைவேத்தியம் படைப்போமோ அதே மாதிரி அடியார்கள் பெருமக்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தலவாழை இலை போட்டு ஸ்வீட்லேருந்து ஊறுகாய் வரைக்கும் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பரிமாறி அவங்களுக்கே தீபாரதனை காட்டி நடக்கக்கூடிய பூஜை. அதை வந்து வருஷா வருஷம் நடத்தக்கூடியது எங்கள் மாமனார்னு சொல்லணும். அந்த பாக்கியம் எங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த வருடமும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு அதே மாதிரி அன்னம்பாளிப்பு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான நம்பருமே நாங்கள் இந்த பதிவுலையே உங்களுக்கு தர்றோம். அந்த மாதிரி திருவண்ணாமலையோடு வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போதுமே அண்ணாமலையாரோட அனுக்கிரகம் வந்து எங்களுக்கு நிறையவே உண்டு. அதனால தான் என் பையனுக்கே பேர் வந்து அருணாச்சலம் அப்படின் தான் வச்சோம். ஏன்னா அண்ணாமலையார்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். 3வது குழந்தை உண்டாயிருக்கும் போது பிறக்கிற பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு வந்து நான் அண்ணாமலை அருணாச்சலம்னு பேர் வைக்கிறேன் அப்படின் சொல்லி வேண்டிக்கிட்டேன். எங்களுடைய வேண்டுதலை அண்ணாமலையார் நிறைவேற்றியும் வச்சார். அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை, வேண்டக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அவங்களுடைய வேண்டுதலை வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவோன் கண்டாயின்ற மாதிரி என்ன கேட்குறோமோ அதை வந்து பரிந்து கொடுக்கக்கூடிய தாயுமானவன் தான் இந்த அண்ணாமலையார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து பௌர்ணமி அப்படின்னா கிரிவலம் போகிறது, அண்ணாமலையாரை தரிசித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது எல்லாமே வந்து மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னாலே அதுவே வந்து மிகப்பெரிய பாக்கியம். தீபம், நம்ம கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கிரிவலம் போகிறது, அந்த கூட்டத்தில் சுற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி. அந்த ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன்னாக தான் நாங்கள்லாம் நினைப்போம். ஒரு குடும்ப விழா மாதிரி ஒரே கல்யாண மண்டபத்தில் எல்லோரும் தங்கியிருந்து அந்த நிகழ்வை வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த அண்ணாமலையாரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இதையும் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கடந்த 3-4 வருடமாக பார்த்தோம்னா அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தரிசனம் அந்த அளவுக்கு எல்லாராலையும் கார்த்திகை தீபத்துக்கு ஈவன் போன வருஷம் கூட நம்ம இந்த அளவுக்கு வந்து இல்லை, ஓப்பனாக யாருக்குமே அலௌடு இல்லை. ஆனால் இந்த வருஷம் நிறையவே கூட்டம் வரும், பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அண்ணாமலையாரை. ஸோ அவரை நித்தம் நித்தம் நம்ம வீட்டில் வச்சு வேண்டுறதுக்கு இந்த இந்த அண்ணாமலையரும் உண்ணாமலை அம்மன் விக்கிரகமும் உங்களுக்கு அவரை உங்களை கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த பதிவு பேசும்போது என்னவோ எனக்குள்ளே நிறையவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. நானே வந்து கொஞ்சம் திணைத்திணையில் பேசுகிற மாதிரி இருக்கேன்னா, அண்ணாமலைன்றது அவ்வளவு மனசு அடங்கக்கூடிய இடமா இருக்கு. ஒரு லிங்க திருமேனிய நாம தொட்டு பூஜை பண்ணுற பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனால் அது எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமனார் மூலமாக எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. தினமுமே எங்கள் வீடு வந்து சிவ பூஜை நடக்கக்கூடிய வீடு. நான் இன்னொரு பதிவுமே போடுறேன்,
எங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் பூஜை நடக்கும் அதை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு நாளுமே கடவுளுக்கு நன்றி சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்கும்னுவாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதையும் வந்து சொல்கிறேன், ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து அண்ணாமலைக்கு உருகிறோம் அப்படின்றது. கல்யாணம் முடித்து மூணாவது நாளே போன ஊர் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான். அவ்வளோ வந்து குழந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் போய் அவரை சுற்றிட்டு வந்து அந்த வருஷம் கிடைச்ச தரிசனம் எங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தீபத்துக்கு வந்து கல்யாணம் முடித்து மூணாவது நாள் அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே, அப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, டிக்கெட் கிடையாது, கூட்டத்துக்குள்ளே போயிடலாம். 96 முதல்ல போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணும்போது தீபம் ஏற்றின உடனே அப்படி வந்து என்னுடைய கணவருக்கு அப்படியே கண்ணீராக ஊற்றுது. எதுக்குன்னே தெரில, அவர் ஏன் இவ்வளோ தூரம் அழுகிறாரு அப்படின்னு புரியவே இல்லை. அங்கே பேசுகிறவங்க கூட ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து சிவா சிவான் தான் பேசுவாங்க. ஏன்னா எல்லாரையுமே சிவனாக பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா அது திருவண்ணாமலை. ஸோ எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. நான் அப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாம் சிவான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். இங்கே திருவண்ணாமலையில் எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க, எல்லாரையுமே வந்து சிவனாக தான் பாவிப்பாங்க, அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அந்த கிரிவலம் சுற்றி வரும்போது வந்து ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த லிங்கம் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்தந்த லிங்கத்தை கும்பிடுங்க அப்படின்றது வந்து பிற்காலத்தில் ஜோதிடர்களால் கூறப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அண்ணாமலை ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது வந்து அந்த பாதை கூட வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, கால் ஃபுல்லாக பொத்தே போயிடும், அதாவது அந்த கல் குத்தி குத்தி. ஆனால் இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா ஒரு தெய்வீக அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த தீபத்துக்கு எல்லாருமே போய் எல்லோரும் போக முடியுதோ இல்லையோ, ஏன்னா நாங்களாம் இந்த கல்யாணம் முடித்து 26 மிஞ்சி நான் போனால் 4 நான் போகாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா பீரியடோடு சேர்த்து பார்த்தா ஒரு 4 to 6 நான் போகாமல் இருந்திருப்பேன். மற்றபடி தீபம் அப்படின்னாலே நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு திருவண்ணாமலையில் தான் இருப்போம். இந்த வருஷமும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ணாமலையாரை பற்றி பேச ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. பட் நம்ம இப்போ உண்ணாமலை அம்மனையும் அண்ணாமலையாரையும் பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர் வீட்டில் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாகவும் இருக்கும். அண்ணாமலையார் அலங்கார குளத்திலேயே இருக்கார். அப்படியே அழகாக அலங்கார குளத்தில் அண்ணாமலையாரை செஞ்சுருக்காங்க. பின்னாடி நாகாபரணமுமே தனியாக கலட்டி நம்ம எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா இவரை எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அழகாக அபிஷேகம் பண்ணிக்கலாம். இது மாதிரி உண்ணாமுலை அம்மன் ரெண்டு பேரும் ரொம்பவே அழகாக அப்படியே நம்ம ஃபோட்டோவில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தத்ரூபமாக செய்யப்பட்ட விக்கிரகமாக நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவாலயம் நம்ம அது நிறையவே பதிவுகளில் காமிச்சிருக்கோம். இப்போ அந்த சிவாலயமுமே செஞ்சு வந்திருக்கு. இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நந்தியம் பெருமான் தனியாக இருப்பார். நம்ம தனியாக அபிஷேகம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கோ வசதியாக இருக்கிற மாதிரி சிவலிங்கம், நாகாபரணம், அது மாதிரி இந்த திருவாச்சி, இந்த பீடம் எல்லாமே தனித்தனியாக நம்ம கலட்டிக்கலாம். இதையும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் பின்னாடி வந்து நம்மளுக்கு பலிபீடத்தோடு வரும். இது வந்து அப்படியே வெறுமனே சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த விக்கிரகம் அவைலபிளில் இருக்குது. நாம் இன்றைக்கி அண்ணாமலையார் விக்கிரகத்தை பற்றி பேச ஆரம்பித்து எங்கெங்கேயோ என் மனசு போயிட்டு வந்து இப்போ இந்த பதிவை நிறைவு செய்கிற நேரமாக நீங்கள் இவரை உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே இருந்த அண்ணாமலையார்
ஒரு நம்மளுடைய ரீல்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக ஒரு ஃபேமிலி வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையார் செய்ய சொல்லி இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ இது இவர் யார் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. உங்களுடைய வீட்டுக்கு அவருடைய பரிபூரணமான ஆசி. எப்போதுமே அவர் நம்ம கூடவே இருந்து அன்னையும் தந்தையுமாக இருந்து அம்மை அப்பரா நம்மளுக்கு கூடவே இருப்பார், இருந்து நம்மளுக்கு அருள் புரியிறவர். நினச்சாலே அந்த கண்ணீர் வர வைக்கிறாரு இல்லையா, அதுதான் அந்த காதல், அதுதான் அந்த அன்பு, அந்த இதை தான் அவர் ஆனால் வேண்டுறாரு. நாம் உருவமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அவரை கூப்பிட்டு நம்மளுடைய வீட்லேயே பக்கத்துலேயே வச்சுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.